ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலறையில் நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா கோதுமை ரவை உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், 300 கிராம் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளர் 100 கிராம் அளவுங்க. இதில் 3 டம்ளர் போட்டிருக்கேன். கோதுமை ரவை உப்புமா செய்ய தேவையான பொருள் பாருங்கள். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி நீங்களும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதோட 1 கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸு கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வேணுங்க, அதுவும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், வடை சட்டி வச்சு 1/3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் சன்ன சன்னமாக நறுக்கி போடுங்க. வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் 1/2 வாசி வதங்கிடுச்சு. அப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரவுண்டு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் வாசம். நிறைய இஞ்சி பூண்டு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு வாசனைக்கு அப்புறம் மட்டும் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கேரட் சேர்த்துக்கலாங்க. கேரட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். கேரட் வதங்கிடுச்சுங்க, இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நசுக்கி விடுங்க, நல்லா வதக்குங்க. தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இருந்ததுனால சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு. கொஞ்சம் புதினாவை அதோட சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க வதக்க வேண்டியதெல்லாம் ஆச்சு. அடுத்தது தண்ணியில் கரெக்டாக அளவு பார்த்து ஊற்றணும். பாருங்கள், காய், வெங்காய, தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து கணக்காக தண்ணி ஊற்றணுங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் 3 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இது வந்து அளவு தாங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதை மாதிரி 3 டம்ளர் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், 6 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. காயெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் 1/2 டம்ளர் சேர்த்து கூட ஊற்றலாம், தப்பு இல்லை. கோதுமை ரவை கொஞ்சம் தண்ணி இழுக்கிற சமாச்சாரம் தான், அதனால் 1/2 டம்ளர் சேர்த்தே ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், கோதுமை ரவைக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுற தண்ணிக்கு கணக்கு பண்ணி கரெக்டாக உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், தண்ணி கொதி வருது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டி இல்லாமல் கலக்கணும். இந்த மாதிரி கலந்து விடுங்க, கட்டி இல்லாமல். வானல்லே வச்சு செஞ்சாலும் செய்யலாம். டக்குன்னு வேலை ஆகணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் எடுத்து ஊற்றி ஒரு 2 விசில் போட்டுருங்க, இன்னும் சீக்கிரமாக வேலை முடியும். இங்கே பாருங்கள், குக்கரில் மாற்றியாச்சு. குக்கரில் மாற்றி ஒரு 2 சவுண்டு வந்தால் போதுங்க, குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடை சட்டி வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி அதில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணுங்க. வறுத்து அதை கோதுமை ரவை உப்புமாவில் சேர்க்கணும். இப்படி சேர்க்கறதுனால சுவையும் மனமும் நல்லா இருக்குங்க. இது காலை டிஃபனுக்கு நல்ல டிஃபனாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். முந்திரியை தாளித்து கோதுமை ரவையில் சேர்த்துடுங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
பிள்ளைங்களாம் இந்த செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இறக்கும்போது சேர்த்துக்குங்க, வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. காலையில் நேரத்தில் கோதுமை தோசையே சாப்பிட்ற சுகர் பேஷண்ட்டாக இருந்துச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோதுமை ரவை உப்புமா செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, வேறு டிஃபன் ஏதாவது சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது போலயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். காலை டிஃபனுக்கு இது நல்லா இருக்குங்க. இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.